ஒரு தப்பை திருத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தண்டனைகள் கொடுக்கப்படுது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்டனைகள் எல்லாம் குறைக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நிறையா வழி வந்துருச்சு. ஆனால் முன்னொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்டனைகள் எல்லாம் கடுமையாக இருந்திருக்கு. அதில் ஒரு தண்டனை தான் பார்த்தீங்கன்னா பிரேசன் புல் தண்டனை. இந்த தண்டனையை வந்து கிமு 560 ஃபெடரேஷன் மன்னர் ஆட்சி செய்யும் போது அவரோட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டனையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது வெண்கலத்தில் செய்யப்பட்ட பெரிய காளை சிலை இருக்குமா, அந்த காளையோட வகுத்து பகுதியில் ஒரு கதவு மாதிரி இருக்குமா, அந்த கதவுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சவங்கள உள்ள வச்சு பூட்டியிருப்பாங்களா, அந்த காளையோட வகுத்து பகுதிக்கு கீழே தீய மூட்டி விட்டுருவாங்களா. இப்படி தீய வைக்கிறனால அந்த காளையோட முழு உடம்பு பார்த்தீங்கன்னா சூடாகி உள்ள உள்ள அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா துடி துடிச்சு கத்த ஆரம்பிப்பானா. அந்த மனிதர் கத்துறது பார்த்தீங்கன்னா அந்த காளையோட மூக்கு வழியா காளை வந்து அந்த உருமுற மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும். இப்படிதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனிதன் துடி துடிச்சு அப்படி இறப்பானா.